சின்ன மலைங்கிற ஊரு ஒரு விசித்திரமான ஊரு. அந்த ஊர்ல இருக்க வீடுகள் எல்லாம் மூங்கிலால ஆனது. அதுக்கு காரணம் அந்த ஊர் அரசாங்க ஊழியர், அந்த ஊர் பெரிய மனுஷன் மோகன்ராஜ். அந்த ஆளு உண்மையிலேயே ஒரு சுயநலவாதி. அதனால கவர்மெண்ட் கொடுக்கற ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், அவங்களுக்கு சேர வேண்டிய சலுகைகளை எல்லாத்தையும் அவன் பாக்கெட்ல போட்டுக்கிட்டு பெரிய கோட்டையே கட்டி வச்சிருந்தான். அந்த ஆளை பார்த்து ஊர் மக்கள் பயந்ததால அவனை யாரும் எதுவும் கேட்கல. ஒரு நாள் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இது, கவர்மெண்ட் ஏழைகளுக்கு கொடுக்கற இடம் சலுகை அந்த ஆளு எடுத்துக்கிறான், நீங்க என்னடானா மூங்கில்ல வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்களே, எப்படி இப்படியே போச்சுன்னா உங்க ஊர் பேரு மூங்கிலூர்னு கூடிய சீக்கிரத்துல மாறிடும். அந்த ஆள் மேல எல்லாரும் சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்டாவது எழுதலாம்லடா. மெதுவா பேசுடாயப்பா, நீ கொஞ்சம் சத்தமா பேசுனு வச்சுக்கோ, நாளைக்கு உயிரோட இங்க நடமாட மாட்டேன். நீ பக்கத்து ஊர்ல இருந்து வந்ததால உனக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு, எங்களுக்கு இதெல்லாம் பழகிடுச்சு. அந்த ஆளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதை தவிர அவனை எதுக்குற வழி இங்க ஏதாவது இருக்கா சொல்லு அப்படின்னு அவனுக்கு இருக்கிற பயத்தை வெளிய சொன்னான். இப்படி அந்த ஊர்ல அந்த பெரிய மனுஷனை எதுக்க யாரும் தைரியம் இல்லாததால அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த ஊருக்கு பக்கத்துல இருந்த காட்டுக்கு போய் மூங்கில வெட்டிக்கிட்டு வந்து வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் அந்த பெரிய மனுஷன் ஊருக்குள்ள வந்தான். அப்போ மக்கள் எல்லாரும் அந்த இடத்துல ஒண்ணு கூடினாங்க. அவங்கள பார்த்து அந்த பெரிய மனுஷன் பேசினான். இங்க பாருங்க, கவர்மெண்ட் கொடுத்த பணம் ஆதாயம் சலுகைகள்லாம் உங்களுக்கு சேர்ந்துதா இல்லையான்னு பார்க்க சில பேர் வராங்க, அவங்க நம்ம ஊருக்கும் வராங்க. ஒருவேளை அவங்க வந்து அவங்க ஏன் நீங்க எல்லாம் இப்படி மூங்கில் வீட்டுல இருக்கிறீங்க, வீடு கட்டுறதுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்துச்சேன்னு கேட்டோம். நாங்க கட்டிக்கிட்டு இருந்தோம், முதல்ல வந்த வெள்ளத்துல வீடு அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லுங்க, அதுக்காக தான் தற்காலிகமா இப்படி மூங்கில் வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லணும். சீக்கிரமாவே எங்க ஐயா கவர்மெண்ட் கிட்ட பேசி கல்லு வீடு கட்ட பணம் வாங்கி தருவாருன்னு சொல்லுங்க. இதை விட்டுட்டு வேற ஏதாவது சொன்னீங்க அப்படின்னு சொல்லி தன்னை காட்டி கொடுக்க கூடாதுன்னு மிரட்டினான். அவனுக்கு பயந்த மக்கள் அவன் சொன்னபடியே செஞ்சாங்க. ஆனா எதிர்பாராத விதமா அன்னைக்கு ராத்திரியே அந்த ஊருக்கு பெரிய மழை வந்தது. அங்க இருந்த அணை உடஞ்சு போய் தண்ணி முழுக ஊருக்குள்ள வந்தது. அதனால ஊரே மூழ்கி போச்சு. ஆனா அவங்க அதிர்ஷ்டம், ஊரே மூங்கில்ல வீடு கட்டியிருந்ததால அந்த வீடுகள் எல்லாம் தண்ணில மிதந்துட்டு போச்சு. இப்படி தண்ணில மிதந்துட்டு இருந்த ஒரு வீட்டுல ஒரு கணவன் மனைவி பேசிக்கிட்டாங்க. நல்ல வேலைங்க, நம்ம அதிர்ஷ்டம் பண்ணிருக்கோம், இல்லைன்னா கவர்மெண்ட் கொடுத்த பணத்துல ஒரு குடிசை கட்டியிருந்தா இந்த மழைக்கு அது தாங்குமா? நல்ல வேலை இப்போ இந்த மூங்கில் வீடால தண்ணில மிதந்துகிட்டு இருக்கோம். நம்ம கதைய விடுடி, நம்ம வயித்துல அடிச்சு பெரிய கோட்டை கட்டிக்கிட்டானே அந்த பெரிய மனுஷன், அவன் வீடு என்ன நிலைமையில இருக்கும் அப்படின்னு சொன்னதும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. யாருன்னு வெளியில வந்து பார்த்தா அந்த தம்பதியோட வீடு மூழ்கிக்கிட்டு இருந்த அந்த பெரிய மனுஷன் வீட்டுக்கிட்ட வந்தது. முக்கால் வீடு மூழ்கிக்கிட்டு இருக்கும் போது அந்த பெரிய மனுஷன் உயிர் பயத்துல அந்த வீட்டோட கூரை மேல உட்காந்துருந்தான். அப்ப அந்த தம்பதி அந்த பெரிய மனுஷன் கிட்ட, இவ்ளோ நாளா எங்க பணத்தை எல்லாம் மங்களம் போட்டு பெரிய கோட்டையா கட்டிக்கிட்டல்ல, இப்ப பாரு எங்க வீடு மிதந்துகிட்டு இருக்கு, உன் வீடு மூழ்கிக்கிட்டு இருக்கு, நீ செஞ்ச பாவம் அப்படின்னு அந்த பெரிய மனுஷனை காப்பாத்தாமலே விட்டுட்டாங்க. அப்பதான் அந்த ஆளு தன்னோட தப்ப உணர்ந்தான். ஆனா என்ன பிரயோஜனம், லாபம் இல்லாம போயிடுச்சு. அதே வெள்ளத்துல அவன் அடிச்சுக்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறமா கவர்மெண்ட் அந்த ஊர் மக்களுக்கு சாதா வீடு கட்டி கொடுத்தது. அந்த ஊர் அணையையும் கட்டினாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் நிம்மதியா வாழ்ந்தாங்க. காட்டூர் அப்படிங்கிற ஊர்ல நிறைய மீன் பிடிக்கிறவங்க வாழ்ந்து வந்தாங்க. அவங்க அந்த ஊர்ல இருக்க நீர்நிலை ஏரிகள்ல மீனை பிடிச்சு வித்துக்கிட்டு வந்தாங்க. எல்லாரும் ஒரே வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால எல்லாருக்கும் நிறைய மீன்கள் கிடைக்காது. அதனால எல்லாருமே வறுமையிலேயே இருந்தாங்க. அதுல தங்கையா அப்படிங்கிறவ மட்டும் ஒரு நாள் தன்னோட மனைவி கிட்ட சொன்னான். அம்மா லட்சுமி, இப்படி இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் இந்த மீன் குஞ்சுகளையே புடிச்சு அதை கொண்டு போய் விக்கிறதுனால என்ன லாபம், கொஞ்ச தூரம் போய் பெரிய பெரிய மீன்களை புடிச்சுக்கிட்டு வந்து சந்தையில வித்தோன்னு வச்சுக்கோ, வாரத்துக்கு நாலு கிடைச்சா போதும், சந்தோஷமா அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கைய நடத்திக்கிட்டு வந்துடலாம். நீ சொல்றது நல்லாதான் இருக்கு மாமா, ஆனா இது வரைக்கும் யாரும் அவ்வளவு தூரம் போய் பெரிய மீனையே பிடிக்கலையே, அதை எப்படி பிடிக்கணும்னு தெரிஞ்சவங்களும் இல்ல, அப்படி இருக்கும்போது அதை நீ எப்படி பிடிப்ப மாமா அப்படின்னு சொன்னா லக்ஷ்மி. அதுக்கு தங்கையா பதில் சொன்னான். அடியே, இந்த காலத்துல யாராவது ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துதான் செய்யறமா, நடக்கிற எல்லா விஷயத்தையும்
எதுவும் தெரியாதவன் எவனும் இல்ல, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு மறுநாள் பெரிய மீன்கள் எங்கெங்க போகுது, எந்தெந்த சமயங்கள்ல எந்தெந்த இடத்துக்கு வந்துட்டு போகும்னு நல்லா பார்த்து சாயந்தரம் வரைக்கும் அது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. அப்ப அவரோட மனைவி, மாமா அந்த பெரிய பெரிய குழிகள்ல மீன்களை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுதா? தெரிஞ்சுது, ஆனா மீன்களை இது வரைக்கும் நான் பாக்கல. ஒருவேளை ராத்திரி சமயத்துலதான் அதுங்க வெளியில வருமோ என்னவோ, பகல்ல வரவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே ஒரு கையில எர இன்னொரு கையில நீளமான தூண்டிலை எடுத்துக்கிட்டு அங்க போனாரு. எவ்வளவு நேரம் தூண்டில் போட்டாலும் ஒரு மீன் கூட அதுல மாட்டல. தூண்டில்ல போட்ட எர கூட அப்படியே இருந்தது. அப்ப தங்கையா நினைச்சாரு, அப்படின்னா இந்த மீன்கள் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன். இந்த சின்ன எர அது கண்ணுல தெரிய மாட்டேங்குது. பெரிய பெரிய எரைய போடணும், பெருசா எதையாவது தயார் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. அதுக்கு மறுநாளே நல்ல பலமான மூங்கில் தூண்டில் எடுத்துட்டு வந்து அதுல பெரிய மீன் வாயில மாட்டுற மாதிரி முள்ள மாட்டி அதுல ஒரு கோழிய மாட்டி ஜாகிரதையா அந்த பொறிக்குள்ளார போட்டாரு. அப்போ கொஞ்ச நேரத்துல எல்லாம் மீன் மாட்டின மாதிரி இழுக்க ஆரம்பிச்சது. அப்ப தங்கையா நினைச்சாரு, அடடே மீன் மாட்டிடுச்சுடோ அப்படின்னு. தூண்டில மேல இழுக்கும் போது அது ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு. அப்போ தன்னோட சக்தி மொத்தத்தையும் பயன்படுத்தி பலமா அதை வெளியில இழுக்கும் போது அதுல பெரிய மீன் மாட்டிருந்தது. அத பார்த்த தங்கையா, அம்மா கடல் தாயே எவ்வளவு பெரிய மீனை கொடுத்துருக்கம்மா, உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு கடல் தாய வணங்கிட்டு அந்த பெரிய மீனை மார்க்கெட்ல கொண்டு போய் வித்தாரு. அத வித்ததுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு தேவையான பணம் அவருக்கு கிடைச்சது. அப்போ அந்த விஷயத்த தன்னோட சக தொழிலாளிகள் கிட்டயும் சொன்னாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த பொறியில இருக்கிற மீன்களை பிடிக்கிற மாதிரி பேசி முடிவெடுத்தாங்க. ஒரு மாசத்துல 4 மீன்களை மட்டும்தான் ஒருத்தர் பிடிக்கணும்னு நிர்ணயம் பண்ணாங்க. அப்போ ஒரு பெரிய மனுஷன் சொன்னாரு, அடே தங்கையோ, நீ மட்டும் இந்த சிக்கன் ஃபிஷிங்க கண்டுபிடிக்கலன்னு வெச்சுக்கோய, நாம எல்லாரும் பட்டினியும் பசியுமா இருக்க வேண்டியதுதான் இப்படின்னு எல்லார் முன்னாடியும் தங்கையாவ புகழ்ந்தாரு. இந்த விதமா மீன் பிடிக்கிறதுல புது விதத்தை கண்டுபிடிச்சு அங்க இருக்க எல்லாரையும் காப்பாத்தி அவங்க வாழ்க்கையவே முன்னேற வச்சாரு தங்கையா. அதுக்கப்புறமா அந்த பகுதியில இருந்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க.